Important terms in genetics part 2 ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா alleles, homozygous and heterozygous, dominant and recessive, homozygous dominant, heterozygous dominant and homozygous recessive, phenotype and genotype. இத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ alleles பத்தி பார்க்க போறோம். இந்த டயகிராம்ல ஃாதர் கிட்ட இருந்து ஒரு குரோமோசோமும் மதர் கிட்ட இருந்து ஒரு குரோமோசோமும் சைல்டுக்கு வருது. ஸோ குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் தான் ஜீனுன்னு சொல்கிறாங்க. நம்ம டயக்ராமில் இந்த ஜீன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஃப்ளவர் கலருன்ற கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஜீன்லேயே சில சில வேரியேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வேரியேஷன்னால் அந்த ஃப்ளவர் கலர், ஃபாதர் கிட்டேருந்து வரக்கூடிய ஃப்ளவர் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அண்ட் மதர் கிட்டேருந்து வரக்கூடிய ஃப்ளவர் கலர் பர்பிள் கலரில் இருக்குது. அந்த வேரியேஷன் கொடுக்கறது என்னன்னு சொல்கிறாங்க, அதை வந்து அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீன் வந்து ஒரு கேரக்டரை கொடுக்குது, அலீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஜீனுமே ஃபாதர் கிட்ட மதர் கிட்ட ரெண்டு குரோமோசோம்லையுமே சேம் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதை ஹோமோலோகஸ் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹோமோசைகஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி அலீல் என்னன்னு தெரியும்ல, ஃபாதர் கிட்ட இருந்து குரோமோசோம் வரும், மதர் கிட்ட இருந்தும் குரோமோசோம் வரும். அந்த ரெண்டு குரோமோசோம்லையுமே அலீல்ன்றது சேம் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆப்போசிட்டில். ஓகேவா? இந்த அலி இந்த ஜீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏதோ ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்லைடில் இந்த ஜீன் வந்து என்ன கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஃப்ளவர் கலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அலீல் வந்து ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய அலீல் வந்து பர்பிள் கலரை கொடுக்குது, அதே மாதிரி மதர் கிட்ட இருந்து வரக்கூடிய அலீலுமே பர்பிள் கலர் ஃப்ளவரை கொடுக்குது. ஸோ ரெண்டு அலீலுமே சேம் ஐடென்டிக்கலாக ஒரே இதை கொடுக்குது, கரெக்டாக ஒரே ட்ரெய்ட்டை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிளில் இந்த குரோமோசோம் இந்த அலீல் வந்து ஒயிட் கலரை கொடுக்குது, அண்ட் இந்த அலீல் மதர்கிட்ட இருந்து வரக்கூடிய அலீலும் ஒயிட் கலரே கொடுக்குது, ரெண்டுமே சேம் ட்ரெய்ட்டை கொடுக்குது. அப்போது இது என்னன்னு சொல்லுவாங்க, ஹோமோசைகஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஹோமோசைகஸோட எக்ஸாம்பிள் தான். ரெண்டு அலீலுமே ஐடென்டிக்கலாக சேம் கலரை கொடுத்துச்சுன்னா, இல்லைனா சேம் ட்ரெய்ட்ஸை கொடுத்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோனா சேம். ஸோ இதனை ஞாபகம் வச்சுக்கணும், சேம் அலீல்ஸ் இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ். இப்போது ஹெட்டிரோசைகஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் ஃபாதர் கிட்டேருந்து ஒரு குரோமோசோம் வருது, மதர் கிட்டேருந்து ஒரு குரோமோசோம் வருது, அண்ட் ஃபாதர் கிட்ட இருக்கக்கூடிய அலீல் வந்து பர்பிள் ஃப்ளவர் கலர் ஃப்ளவரை கொடுக்குது, மதர் கிட்ட இருந்து வரக்கூடிய அலீல் ஒயிட் கலர் ஃப்ளவரை கொடுக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெய்ட்டை கொடுக்குது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் பேரிங் டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் ஆர் நோன் அஸ் ஹெட்டிரோசைகஸ். ஓகேவா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அலீல் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம், ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஹோமோசைகஸ்னு பார்த்தோம், இது வந்து அதுக்கு ஆப்போசிட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஹெட்டிரோசைகஸ். நம்ம இப்போது டாமினன்ட் அண்ட் ரிசஸிவ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெண்டல் வந்து செவன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் பீ பிளான்ட்டில் அப்சர்வ் பண்ணார். அந்த கேரக்டர் வந்து டூவாக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று வந்து டாமினன்ட் ட்ரையட், இன்னொன்று ரிசஸிவ் ட்ரையட். ஃபார் எக்ஸாம்பிள், சீட் ஷேப்புன்ற கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ரவுண்டாகவும் பிரிங்கிளாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரவுண்டு டாமினன்ட் ட்ரையட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, பிரிங்கிளை ரிசஸிவ் ட்ரையட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி அவர் எல்லா கேரக்டருக்குமே ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு. ஸோ டாமினண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதுவோம், ரிசஸிவாக இருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ ரவுண்டுன்றதுல ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குல்ல, அதனால நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ பிரிங்கிளில் நம்ம வந்து டபிள்யூ இருக்கிறதுனால நம்ம டபிள்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ இது கேபிட்டல் ஆராக இருந்ததுன்னா இந்த ரிசஸு வந்து ஸ்மால் ஆராக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ சீட் கலரும், டாமினன்ட் ட்ரையட் ரிசஸிவ் ட்ரையட் இருக்குது, எல்லோ கலர் வந்து டாமினன்ட், கிரீன் கலர் வந்து ரிசஸு. ஸோ நம்ம எல்லோ கலரில் ஸ்டார்டிங் லெட்டர் ஒய் இருக்கிறதுனால இதை கேபிட்டல் ஒய்ல வந்து எழுதுவோம். அண்ட் கிரீன் கலர் ரிசஸு எப்பயுமே என்னவாக இருக்கும், இந்த கேபிட்டல் ஒய்யோடைய
ஸ்மால் லெட்டர் இருக்கும், ஸ்மால் வைன் இருக்கும். ஸ்மால் ஜியா இருக்காது நம்மளுக்கு, இதோடைய ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? ஒய்னா கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய்யா இருக்கும். சேம் ஃப்ளவர் கலர் எப்படி இருக்கு, வைலட் கலர் அண்ட் ஒயிட் கலர். ஸோ நம்ம எப்படி இருக்கோம் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும்னா, இந்த ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் வி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஒயிட் எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும், ஸ்மால் வில ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படிதான் அவர் எல்லாத்துக்குமே ஒரு ஆல்பபெட்டோட ரெப்ரசன்ட் பண்றாரு. டாமினன்ட் ட்ரையட்டுக்கு கேபிட்டல் லெட்டரையும் ரிசசிவ் ட்ரையட்டுக்கும் ஸ்மால் லெட்டரையும் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹோமோசைகஸ்னா என்னன்னா, இந்த ரெண்டு அலீலுமே சேமா இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப இந்த அலீலுமே, இந்த ஃபாதர் கிட்ட வரக்கூடிய அலீலுமே பர்பிள் கலர் கொடுக்குது, மதர் கிட்டதையும் பர்பிள் கலர் கொடுக்குது. ஸோ இப்ப இங்க வந்து டாமினன்ட் ரிசசிவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ரெண்டுமே ஒரே கலர் கொடுக்குது. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ரெண்டு அலீலுமே என்ன கொடுக்குது, ரெண்டுமே ஒயிட் கலர் தான் கொடுக்குது. இது ரெண்டுமே ரிசசிவ். ஓகேவா? ஏன்னா ஒயிட் வந்து நம்மளுக்கு ரிசசிவ்ல, அதனால ஸ்மால் பியால ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ரிசசிவ். ஓகேவா? ரெண்டுமே ஒரே கலர் கொடுக்குறதுனால இதுவும் வந்து ஹோமோசைகஸ்ல வரும், டாமினன்ட் ரிசசிவ் எதுவுமே கிடையாது. பட் ஹெட்டிரோசைகஸ்ல ஒன்று வந்து வேற அலீல் இருக்கும், இன்னொன்று இன்னொரு அலீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரோமோசோம்ல நம்மளுக்கு பர்பிள் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய அலீல் இருக்கு, அண்ட் இந்த குரோமோசோம்ல ஒயிட் கலர் கொடுக்கக்கூடிய அலீல் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகணும். எது ரெப்ரசன்ட் ஆகணும்னா, டாமினன்ட் கேரக்டர் தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ பர்பிள் கலர் தான் வந்து டாமினன்ட், கரெக்டா? கேபிட்டல் பியால நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒயிட் கலர் வந்து ரிசசிவ்னால ஸ்மால் பியால ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது எது டாமினண்டோ, பர்பிள் டாமினன்ட்னால பர்பிள் கலர் தான் நம்மளுக்கு வந்து டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஜீன் இருக்குல்ல ஒயிட் கலர், இது வந்து ரிசசிவ் ஜீன் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாம அப்படி சைலண்டா இருக்கு, அதனால இதை ரிசசிவ் ஜீன் சொல்வாங்க. எந்த ஜீன்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதெல்லாம் டாமினன்ட் ஜீன், எந்த ஜீன்லாம் அப்படியே சைலண்டா இருக்கோ அதெல்லாம் ரிசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரிசசிவ், இதை பத்தி பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் டூ ஸ்லைடோடைய கண்டினியூஷன் தான். ஸோ நமக்கு பயப்பட தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹோமோசைகஸ்னா என்ன, இந்த ரெண்டு அலீலுமே சேமா இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட்டிரோசைகஸ்னா இது டிஃப்ரெண்டா இருக்கும், அண்ட் இந்த அலீல் டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினன்னா என்ன, இந்த ரெண்டு அலீல்ல எது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை டாமினன்ட் ஜீன்னு சொல்லுவாங்க, எது வந்து சப்ரஸ் ஆகுதோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹோமோசைகஸ் டாமினன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதை நேம்ல இருந்தே நம்ம ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹோமோசைகஸ்னா என்னன்னா, இந்த ரெண்டு குரோமோசோம்லயுமே இருக்கக்கூடிய அலீல் வந்து சேமா இருக்கும், அதுதான் ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுவும் பர்பிள் கலர் அலீல், இதுவும் பர்பிள் கலர் அலீல். ஸோ இது ஹோமோசைகஸ்ல வரும். எதுக்கு டாமினன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பர்பிள் கலர் வந்து நம்மளுக்கு என்னன்னா டாமினன்ட் கேரக்டர், அதனால இதை ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பர்பிள் கலர் டாமினன்ட்னால நம்ம கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ரெண்டு பக்கத்துமே. ஸோ இந்த ஃபாதர் கேபிட்டல் பி கொடுக்குது, மதரும் கேபிட்டல் பி கொடுக்குது. அப்ப நம்மளுக்கு இந்த சைல்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே கேபிட்டல் பி தான் இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக சைல்டு எப்படி இருக்கும்னா பர்பிள் கலர் ஃப்ளவர் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் பேரண்ட் ரெண்டுமே பர்பிள் கலர், அப்போ சைல்டும் கண்டிப்பாக பர்பிள் கலராக தான் இருக்கும். செகண்ட் என்னன்னா ஹோமோசைகஸ் ரிசசிவ். சேம் ஹோமோசைகஸ்னா என்ன, ரெண்டு அலீலுமே சேமாக இருக்கும், அது ஹோமோசைகஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த ரெண்டு அலீலுமே ஒயிட் கலரில் இருக்குது, ஸோ ஹோமோசைகஸ். ரிசசிவ்னு ஏன் சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஒயிட் கலர் இருக்கு. ஓகேவா? ரிசசிவ் ஜீன் இருக்கிறதுனால ஹோமோசைகஸ் ரிசசிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒயிட் கலரை நம்ம ஸ்மால் பியால ரெஃபர் பண்றோம். ஏன் ஸ்மால் பினா, இது ரிசசிவ்னால இதை ஸ்மால் பியால ரெஃபர் பண்றோம். ஸோ ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஸ்மால் பி, மதர் கிட்ட இருந்து ஒரு ஸ்மால் பி. அப்ப ஜைகோட் வந்து கண்டிப்பா ஒயிட்டா தான் இருக்கும், ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒயிட் கலர்னா இந்த சைல்டு எப்படி இருக்கும்னா ஒயிட் கலராக தான் இருக்கும். இதுதான் ஹோமோசைகஸ் ரிசசிவ். தேர்ட் என்னன்னா ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்.
ஸோ எட்டிரோசைகஸ்னா என்ன, ரெண்டு அலிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இங்கே இங்கே டைக்ராமில் பார்த்தோம்னா இந்த அலில் பர்பிள் கலரில் இருக்குது, இந்த அலில் ஒயிட் கலரில் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தென் டாமினன்ட் சொல்கிறாங்க. ஸோ எட்டிரோசைகஸ் டாமினன்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு அலிலுமே ஏதாச்சும் ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த ஒன்று எப்படி இருக்குன்னா டாமினண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ பர்பிள் கலர் ஒயிட் கலர் ரெண்டு இருக்குது, இதில் எது டாமினன்ட், பர்பிள் கலர் தான் டாமினன்ட். ஸோ நம்மளுக்கு பர்பிள் ஒயிட் ரெண்டுத்தில் பர்பிள் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ சைல்டு எப்படி இருக்குன்னா பர்பிள் கலர் வச்சு தான் இருக்கும். இதான் ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்னு சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்னா ஹெட்டிரோசைகஸ்னா இந்த அலிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த அலிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பர்பிள் கலரில் இருக்குது, இது ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதை ஹெட்டிரோசைகஸ்னு சொல்கிறாங்க. டாமினன்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கலரில் ஏதாச்சும் ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். நம்மளோட டாமினன்ட் ட்ரெயிட் என்னென்னா பர்பிள் கலர். ஸோ இப்போ இதில் பர்பிள் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ நம்மளோட சைல்டு எப்படி இருக்குன்னா பர்பிள் கலரில் இருக்குது. நம்ம இப்போது ஃபீனோடைப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபீனோடைப்னா என்னென்னா, எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் எனி ட்ரெயிட் இஸ் கால்ட் ஃபீனோடைப். அதாவது வெளியில் பார்த்த உடனே அப்சர்வ் ஆகக்கூடிய ட்ரெயிட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீனோடைப்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃப்ளவரை பார்த்தா நம்ம கரெக்டாக தெரியும் இது என்ன கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போது ஜீனோடைப்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கானிசம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ பர்டிகுலர் ட்ரேட் இஸ் நோன் அஸ் ஜீனோடைப். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ், இது பர்பிள் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் என்னன்னு சொன்னோம், ஃபீனோடைப் அப்படின்னு சொன்னோம். ஜீனோடைப்ஸ்னா, இப்போ இது பர்பிள் கலரில் இருக்குல்ல, இது ஏன் பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஜெனட்டிக் மேக்கப் பற்றி படிக்கிறது ஜீனோடைப். இப்போ நம்ம இந்த ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரிசஸிவ், ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல, இது எல்லாமே ஜீனோடைப்பை தான் ரெஃபர் பண்ணுது. ஏன்னா இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. ஓகேவா, எதனால இந்த ஃப்ளவர் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக் மேக்கப்போடு சொல்கிறதுனால இதை ஜீனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு ஹோமோசைகஸ் டாமினன்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இந்த ஃப்ளவர் இருக்குல்ல பர்பிள் கலரில் இருக்குது. இந்த ஃப்ளவர் ஏன் பர்பிள் கலராக இருக்குது? இதோட அப்பாவும் பர்பிள் கலர், அம்மாவும் பர்பிள் கலர், ஸோ சைல்டு பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் வந்து ஹோமோசைகஸ் ரிசஸிவ் எடுத்துக்கலாம். இந்த ஹோமோசைகஸ் ரிசஸிவ்ல ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஏன் ஃப்ளவர் ஒயிட் கலரில் இருக்குது? அதோட ஜெனட்டிக் மேக்கப் பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், அம்மா கிட்ட இருக்கிறதும் ஒயிட் கலர். ஸோ குழந்தைக்கு கண்டிப்பாக ஒயிட் கலரில் வருது. ஏன்னா இங்கே டாமினன்ட் இல்லை, ரிசஸிவ் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ இது பிபி மட்டும்தான் வரும். தென் ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இதுலேயும் பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்திருக்கு. பட் இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்து எப்படி வந்தது? நம்மளுக்கு இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்து அப்பா அம்மா ரெண்டுமே வந்து பர்பிள் கலரில் இருந்ததுனால இது வந்தது பர்பிள் கலர். பட் இதில் ஏன் பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்தது அப்படின்னா, இங்கே வந்து அப்பா வந்து பர்பிள் டாமினன்ட் வச்சுருக்கு, அம்மா வந்து ஒயிட் ரிசஸிவ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், அதுவும் டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதனால இந்த பர்பிள் கலர் சைல்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜீனோடைப். ஓகேவா, நார்மலாக பர்பிள் கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணி சொல்கிறது ஃபீனோடைப். ஆனால் இந்த பர்பிள் கலர் எதனால வந்தது அப்படின்னு அதோட ஜெனட்டிக் மேக்கப்போடைய சொல்கிறது ஜீனோடைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 3 பார்க்கலாம்.